ஐப்பசி திங்கள் பதினைந்தாம் நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா எல்லை மீட்பு போரிலே இறைவரை உறுதியாக நின்று நம்முடைய இன முன்னோர்கள் மதிப்பிற்குரிய தாத்தா மாப்பூசி அவர்கள், நம்முடைய தாத்தா மார்ஷல் நேசமணி அவர்கள், மங்களம் கிளார் அவர்கள், தங்கவயல் சுப்பிரமணி அவர்கள், தளபதி விநாயகம் அவர்கள், பிசு மணி அவர்கள், மதிப்பிற்குரிய தாத்தா குஞ்சன் நாடார் அவர்கள், தமிழ்நாட்டிற்கு சென்னை மாகாணமாக இருந்தபோது தமிழ்நாடு தனி மாநிலமாக ஆக வேண்டும் என்றும் அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்து 76 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்த நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் பெருமை மிக்க இந்த பெருந்தமிழர்கள் அனைவருக்கும் அவர்கள் நினைவை போற்றி என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். தமிழக பெருவிழா நாளில் பேரெழுச்சியோடு இங்கே கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். கூட்டம் நடத்துவதற்கு நிறைய நெருக்கடி என்றார்கள். கூட்டம் நடக்கின்ற இடத்தை பார்த்த பிறகுதான் தெரிகிறது ரொம்ப ரொம்ப நெருக்கடி என்று. அவர்கள் நம்மை ஓரம் தள்ளி புறம் தள்ளி நிராகரித்து மறைத்து மறைத்து பழக்கப்பட்டவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுந்து தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ, எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ, அந்த இடத்தில் தவிர்க்க முடியாதவனாக நீ நிமிர்ந்து எழுந்து நிற்பதுதான் வெற்றி சாதனை என்கிறார். அகண்ட விரிந்த தெருக்களில் கூட்டம் நடத்த அனுமதித்தால் இவ்வளவு கூட்டமா? என்று எண்ணுவார்கள், அஞ்சுவார்கள். நமக்கு ஒன்றை சொல்ல தோன்றுகிறது, அந்த பயம் உங்களுக்கு எப்பயும் இருக்கு. பேரன்புமிக்க என் பெற்றோர்களே,
நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, இந்த நாளை எல்லா மொழிகளில் தேசிய மக்களும் கொண்டாடுகிறார்கள். கர்நாடகாவில் அரசு விழாவாக அறிவித்து அந்த இடத்திலே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள் கூட கர்நாடக மாநில கொடியை ஏற்ற வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்து கொண்டாடுகிறார்கள். எனது அருமை சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது, கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கொண்டாடுகிறது, அந்த மாநிலத்திலே இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இதை நிராகரிக்கிறது, தவிர்க்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எதுவும் இல்லை, பாரதிய ஜனதா எதுவும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை பற்றி பேச்சே கிடையாது. ஆனால் கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பேரெழுச்சியாக இந்த நாளை கொண்டாடுகிறது. அங்கே இருக்கிற காங்கிரஸ், அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா அந்த கட்சிகள் கொண்டாடுகிறது. இந்த இரண்டு மாநில பிறப்பு நாளான இன்றைக்கு அந்த மாநிலத்திற்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். வாழ்த்து அறிக்கை தன்னுடைய சுட்டுச் செய்தியிலே கொடுத்திருக்கிறார். ஏன் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு வாழ்த்து சொல்லவில்லை? ஏன் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி இந்த நாளை கொண்டாடவில்லை? ஏன் பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் என்று கூட ஒரு சுட்டி செய்து கூட ஏன் போடவில்லை? ஏன் இவர்களுக்கு தமிழர்களுடைய உணர்வு, உரிமை, உயிர், உடைமை, மொழி, நாடு எதுவும் தேவையில்லை, ஓட்டு மட்டும்தான் தேவை. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வெடிக்கிறதே வேட்டு, இதை இனி இவர்கள் கேட்டு ஓட்டு வரும்போது நாம் வைக்க வேண்டும் என்பதை அன்னை தமிழ் சமூகத்தின் ஆற்றல் மிக பிள்ளைகள் ஆழ்மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாநிலங்கள்லாம் கொண்டாடுகிற போது தமிழ்நாடு அரசு ஏன் இதை கொண்டாடவில்லை? கொண்டாட மாட்டார்கள், கொண்டாட மாட்டார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம், தமிழர் வளம் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் திராவிடர்கள் பதட்டம் அடைவார்கள். சீன பேரரசன் சன்னியாட்சன் சொல்கிறான், என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கிவிட்டாயானால் நீ என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று பொருளுங்கிறான். நம்மளை விட அழகா பேசுவார்கள் அவர்கள். நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்று பேசுகிற போதெல்லாம் நீங்கள் நடுங்குகிறீர்கள் என்றால், அச்சம் கொள்கிறீர்கள் என்றால், உங்கள் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டியிருக்கிறீர்கள் என்று பொருள் என்கிறான் மூசா அந்த. நாம் தமிழன் என்று பேசுகிற போது பதறுவார்கள், கதறுவார்கள். காரணம் இதுதான், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம், நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம் எங்கே இருந்து வந்தது? திராவிடம் எங்கே இருந்து, எப்ப இருந்து தமிழ், தமிழர், தமிழர் நாடு, தமிழர் உலகு? பதிரொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம்
வடவேங்கடல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கு. நாங்கள் நாடு என்கிறோம், அவன் ஊழகங்கிறார். எங்களுக்கே நாடு, எங்களுக்கு உலகமடா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். உலகத்திலே மூன்றாவது பெரிய பேரரசை, மூன்றாவது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழம் மகன் அரசேந்திரன். தமிழ் பேரின மக்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் வீழ்ந்தார்கள். அதன் பிறகு தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தார்கள். அவன் எந்த காலத்திலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல, உடன் பிறந்த ரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவன். இமிழ்கடல் வேலி தமிழ்நாடாக்கிய சிலப்பதிகாரம் பாடுது. நும் நாடு எது எனில், நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடுகளன் என்கிற இளம்புறனார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருமகனார். தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்கிறது பரிபாடல். சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா இடங்களிலும். தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைமையானார்கள். திருநாவுக்கரசர் புராணம் எல்லாம் தமிழ்நாடு 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 என்று பாடிக்கொண்டே வருகிறது. இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் தான் பெயர் வைத்தோம், நாங்கள் தான் பெயர் வைத்தோம். எத்தனை முறை கேட்கிறோம், பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடு என்று வைத்தீர்களா, நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானா என்று. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்வில் இனிதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். நீண்ட காலமாக நமது முன்னவர்கள் ஆண்டு பரம்பரை பரம்பரையாக ஆண்டு வந்த தேசங்கிறான். செந்தமிழ் நாடென்னும் போயினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, நம் தந்தையர் நாடு என்ற மூப்பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேங்கிறான். நம் தந்தையர் நாடடாங்கிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு 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 பாடிட்டே இருக்கான். திடீர்னு பேர் சூட்டின பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையே பேசுகிறார். புதிதாக நாம் ஒன்று வைக்கவில்லை, இருந்தது மறைக்கப்பட்டது திருப்பி நாம் அதை எடுத்து சூட்டியிருக்கிறோம். அவரே பேசுகிறார் சங்கரலிங்கனார் அவருடைய ஈகம் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி, அந்த பெருமை முழுக்க உங்களுக்கே சாரட்டும். ஆனால் அதற்காக 76 நாட்கள் அல்ல, 79 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரிகள் செய்த சங்கரலிங்கனாரை போற்றாதது ஏன்? இந்த திராவிட மாடல் அதை பற்றி பேசாதது ஏன்? பேச மாட்டார்கள். தமிழர்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையும் இருக்கக்கூடாது, எந்த வரலாற்று சுவடும் இருக்கக்கூடாது. அழிச்சிடணும், ஒழிச்சிடணும். இன்னும் 5 ஆண்டு இவர்கள் கையில் கொடுத்தால் நாடு தமிழ்நாடாக இருக்காது, கருணாநிதி நாடு என்று பெயர் மாற்றப்படும். குடிப்பகம் கழிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் கருணாநிதியா பேர் இருக்கு. ஒன்னு கழிப்பிடத்துக்கு இல்ல, குடிப்பிடத்துக்கு இல்ல. நியாயமாக ஒரு பெயர் வைக்க சரியான இடம் குடிப்பிடம் தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நறுமை பெற்றோர்களே, மொழி என்பது நம் விழி, நாடு என்பது நமது வீடு.
தமிழர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று என்பது உயிரும் உணர்வும் போல. மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உயிரும் உணர்வும் போல. பாவலர் வேறு நம்முடைய தாத்தா பிரிஞ்சி திறன் அவர்கள் மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உலக ஒற்றுமைக்கு விதையும் எருவுமாகும், வித்தும் எருவுமாகும், விதையும் உரமும் என்று பாடுகிறார். இங்கே மொழி இனம் இல்லை என்ற இங்கே பார்த்தீங்கன்றால் மொழி இனம் என்று பேசுவது பிரிவினைவாதம். இது எங்கிருந்து இந்த பக்கவாதம் முடக்குவாதம் எல்லாம் புதிது புதிதாக வருது என்று நமக்கு தெரியவில்லை. மொழி இனம் இல்லை என்றால் உலகத்திலே அரசியல் இல்லை. உலகம் முழுமைக்கு மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைப்புகள் இருக்கிறது. எல்லா தேசிய இனங்களும் மொழி இனம் இந்த அடிப்படையில் அரசியல் செய்யும். இதை பிரிவினைவாதம் என்றால் இதை ஏற்பதா எதிர்ப்பதா? இருக்கின்ற நலனிலே இனநலன் தான் பெரிய என்று எந்தமிழ் நளினம் எண்ணுதல் வேண்டும் என்கிறார் பாவலரேறு. இருக்கிற நலனிலேயே இனநலன்தான் பெரிது என்று என் தமிழ் நளினம் எண்ணுதல் வேண்டும். மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார் வள்ளுவப் பெருமகனார். என்னரும் தமிழ் சொந்தங்கள் இன்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் இதை நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மனநலம் நன்குடையராயின் சான்றோர்க்கு இனநலம் ஏவா புடைத்து. வள்ளுவப் பெருமகனார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார் பார், இனநலம் போற்றுவது மொழி உணர்வு கொள்வது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிரிந்ததெப்படி, பிளந்ததெப்படி, பிரிந்ததெப்படி, உருவானதெப்படி? கல்லுக்கு முன்னே வரலாற்று சான்று. இந்த நிலப்பரப்பிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போகலையே, பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்தது பிரிவினைவாதமா அல்லது விடுதலை போராட்டமா? இதுதான் கேள்வி. ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம், பிறகு ஏன் ஒரே நாடாக இல்லாமல் இத்தனை நாடு? நார்வே, சுவிஸ், டென்மார்க், ஐரோப்பா, டென்மார்க், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தனை நாடுகள் எதற்காக பிரிந்தது? காரணம் மொழி. மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இது பிரிவினைவாதமா விடுதலையா? இதான் கேள்வி. சாதி மதத்தோடு மொழி இன உணர்வை இணைக்க கூடாது. சாதி மதமும் பிரிவினை, மொழியின் இனமும் பிரிவினை என்று பேசுவது அரை பேட்டாட்டுத்தனம் என அன்பு தம்பி தங்களே அறியாமை. என் உயிருக்கினிய என் தம்பி தங்கைகள் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் முதல் முதலாக தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? உலகில் முதல் முதலாக தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதன் அங்கே தூர உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதனை அழைத்தான், ஏ ஓ ஆ என்று அழைத்தான். அந்த ஒளி இன்றுவரை தமிழ் மொழியில் இருப்பதால் உலகில் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். இதை நான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிற உங்கள் மகன், ஒரு தமிழ் மகன், நான் மொழி பற்றி இனப்பற்றிலே நான் என் இனப்பெருமையிலே பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் உலகில் பல்வேறு பேர் அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட மறுக்க முடியாத வரலாற்று பெருவுண்மை. உலகில் முதல் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ்தான் என்று அமெரிக்க மொழிகள் ஆய்வறிஞன் அலெக்ஸ் கொலியர் இன்றும் உயிரோடு இருக்கான். அவன் சொல்றான் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞர். ஏன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பதில் எங்களுக்கு பெருமை என்று பேசுகிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், அதை அவரும் பேசுகிறார். நீங்கள் அவரவர் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் தாய்மொழியில் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய இனம். நாங்கள் உலகின் மூத்த பெருத்த தேசிய இனம். காரணம் எங்களுக்கான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, எல்லாம் விளையாட்டு எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பெருத்த தேசிய இனம். எனக்கான இறை, எனக்கான வழிபாடு எல்லாம் கொண்டவன் நான். அதனால் மூத்த தனித்த பெருத்த தேசியனத்தின் மக்கள் நாங்கள். எப்போது வந்தது உங்கள் மதம்? எப்போது வந்தது உங்கள் சாதி? எப்போது வந்தது? கடவுள் வரி, சமய வரி, கண்ணல்லி, தமிழுக்கு நோய், நோய், நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வதனும் தாய் தாயே என்கிறான் எங்கள் புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன். இப்ப வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் 3000 ஆண்டுகளாகத்தான் பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு பாகுபாடு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு என்பதே ஆரியர்கள் அருகிற்கு பிறகுதான் இந்த நிலத்தில் வந்தது வேறு ஒன்றியது என்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்கிறார் நம்முடைய தாத்தா சிங்கார வேளர் அவர்கள். இப்போது வந்தது 3000 ஆண்டுகள். பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் சாதியை கொண்டு வந்தார்கள். சாதிய பிரிவை அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும்போது இல்லை, அது மதத்தை மதம் சொல்லுகிறது என்றார்கள். மதத்தை எதிர்த்தோம், அதை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தார்கள். கடவுளை எதிர்த்தோம், அதை நம்ப வைக்க இதிகாச வேத புராணங்களை கொண்டு வந்தார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம் என்று எழுதியிருக்கார் அண்ணல் அம்பேத்கர். இப்ப வந்தது நேற்று வந்தது. இங்கே என் தம்பி செந்தில் சொன்னது மாதிரி ஆயந்தனை கோட்பாடு வேண்டாம். உலகம் மானுடத்தின் பிறப்பு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, நான்கு திணைகள், நான்கு நிலங்கள், இயற்கை, ஐந்தாவது திணை அது செயற்கை உருவானது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நில இயல்பு இழந்து நடுக்குத்து பாலையனும் படிமம் கொள்ளும் சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளந்தோடியில் எழுதி வச்சிருக்கான். எப்படி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும்? நீ மலை அழிக்கிறாய், முல்லை காடு காட்டை அழிக்கிறாய், இரண்டும் அழிகிறது திரிகிறது, நிலம் நல்லியல்பு இழந்து நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும். எவ்வளவுதான்டா அது செயற்கை திணை. இந்த நிலத்தில் பிறப்புதான் உலகம் உயித்திருக்கிறது. புரிந்து கொள்ளும் ஆதி பிறப்பிடம் நானடா, தமிழன் நான். அறிவை உலகத்திற்கு கடன் கொடுத்த இனம், வணங்குகிற கடவுளை இரவல் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம். யாரடா சிவன் என்னவன்டா என் முன்னவன், யாரடா முருகன் என் மூதாதை என் முப்பாட்டனடா, யார் எங்கிருந்து வந்தது, யார் உனக்கு கொடுத்தது? 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியான சொல்றா, 63 நாயன்மார்களில் ஒருவன், 12 ஆழ்வார்களில் ஒருவன். ஆண்டால் ஆண்டால் தமிழ் பாக்கல் எழுதினாலா இல்ல வேற எதுலையும் பாடினாரா? பாடின பாசுரங்கள் எந்த மொழி? என் தாய்மொழி தமிழடா. தம்பி இது பண்பாட்டு புரட்சி. தம்பி என் மூதாதையின் முப்பாத்தனின் தோல் பையில் தோளில் இருந்த பணப்பயிர் அத்துக்கொண்டு ஓடிவிட்டாய். இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம்.